வேதவினா விடை போட்டி. பரிசுத்தர் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து முதல் அதிகாரம். அருணன் அண்ட் சுதர்ஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கேள்விகளோடு கூட பதில்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏரோது எந்த தேசத்தின் ராஜா? விடை: யூதேயா. சகரியா எந்த ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்? விடை: அபியா. சகரியாவின் மனைவி யார்? விடை: எலிசபெத்து. சகரியாவுக்கு தரிசனமானது யார்? விடை: கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் சகரியாவுக்கு எந்த இடத்தில் வலது பக்கத்திலே தரிசனமானார்? விடை: தூபபீடம். யார் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள்? விடை: யோவான். எலிசபெத்தின் மகன் பெயர் என்ன? விடை: யோவான். யோவான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருப்பான்? விடை: பெரியவனாயிருப்பான். யோவான் சாப்பிடாதவை என்ன? விடை: திராட்சரசம் மற்றும் மது. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பவன் யார்? விடை: யோவான். யோவான் யாருடைய ஆவியையும் பலமும் உடையவனாய் நடப்பான்? விடை: எலியா. சகரியாவை சந்தித்த தூதன் பெயர் என்ன? விடை: காபிரியேல். நீ பேசக்கூடாமல் ஊமையனாயிருப்பாய் யாருக்கு சொல்லப்பட்டது? விடை: சகரியா. யோசேப்பு எந்த வம்சத்தான்? விடை: தாவீது வம்சத்தான். யோசேப்பு எந்த ஊரை சார்ந்தவர்? விடை: கலிலேயாவிலுள்ள நாசரேத்தூர். யோசேப்புக்கு திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்ட பெண் யார்? விடை: மரியாள். யார் தேவனிடத்தில் கிருபை பெற்றது? விடை: மரியாள். தேவனாலே கூடாத காரியம் டேஷ். விடை: தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் யாரை வாழ்த்தினாள்? விடை: எலிசபெத்து. விசுவாசித்தவளே டேஷ். விடை: விசுவாசித்தவளே பாக்கியவதி. மரியாள் எத்தனை நாள் எலிசபெத்தோடு தங்கியிருந்தாள்? விடை: 3 மாதங்கள். தேவனை ஸ்தோத்தரித்து பேசினவன் யார்? விடை: சகரியா. கர்த்தருடைய கரம் எந்த பிள்ளையோடு இருந்தது? விடை: யோவான். யோவான் எங்கே தங்கியிருந்தான்? விடை: வனாந்திரம். தன் மகனை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தகப்பன் யார்? விடை: சகரியா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அதிகாரத்திற்கான கேள்விகளும் விடைகளும் அடுத்த பாகத்தில். தேங்க்யூ.